Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். விஜய் டிவில ரொம்ப ஃபேமஸா இருக்க ஷோ எதுன்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம சூப்பர் சிங்கர் ப்ரோகிராம் தாங்க. சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் நடைபெற்றிருக்கு. ஆமாங்க, குட்டி குட்டி குழந்தைகள் பார்த்தீங்கன்னா இப்போ தான் பாட ஆரம்பிச்சிருந்தாங்க. சூப்பர் சிங்கரில் மொத்தமாக 20 போட்டியாளர்கள் பார்த்தீங்கன்னா அருமையாக பாடியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 போட்டியாளர்களை டேஞ்சர் ஜோனுக்கு வந்து நடுவர்கள் வெளியேற்றப்பட்டிருக்காங்க. அதுவும் மிகப்பெரிய அளவில் சர்ச்சை வெடிச்சிருக்கு. சூப்பர் சிங்கர் பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 20 போட்டியாளர்களை பார்த்தீங்கன்னா இந்த வாரம் 13 பேர் பார்த்தீங்கன்னா கோல்டு பசார் அப்படி சொல்லப்படுற அருமையான பதக்கத்தை வாங்கினாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 7 போட்டியாளர்கள் டேஞ்சர் ஜோனுக்கு வந்திருந்தாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதில் லோகேஸ்வரன், கென்லி சிஜா, ஜான் மித்ரா, தன்யா ஸ்ரீ, மோகனா மற்றும் விஸ்வரூபினின்னு சொல்லிட்டு மொத்தமாக 7 போட்டியாளர்கள் இறுதிப் போட்டிக்காக பார்த்தீங்கன்னா டேஞ்சர் ஜோனுக்கு இறுதிக்கட்டத்துக்கு வந்திருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியத்தக்க வகையில் கென்லி சிஜா மற்றும் விஸ்வரூபினி பார்த்தீங்கன்னா வெளியேறதுக்காக நடுவர்கள் முன்னாடி வந்து நின்னாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா மற்ற 5 பேர்களில் வார்னிங் கொடுத்து மட்டும் அடுத்த முறை நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நடுவர்கள் அனுப்பி வச்சுட்டாங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டு மீனவ குடும்பத்தை சேர்ந்த கென்லி சிஜா மற்றும் அப்பா இல்லாமல் அம்மா மட்டுமே வளர்ந்துட்டு இருக்க விஸ்வரூபினி 2 பேருமே பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு வந்திருந்தாலுமே டேஞ்சர் ஜோனுக்கு முதல் வாரமே வந்துட்டாங்க. என்னதான் சூப்பராக பாடினாலுமே பார்த்தீங்கன்னா 2 பேரும் டேஞ்சர் ஜோனுக்கு வந்தது மட்டும் இல்லாமல் நடுவர்கள் திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம கென்லி சிஜாவை வெளியேற்றிட்டாங்க. ஆமாங்க, ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் சூப்பர் சிங்கரில் ரொம்ப அதிக வயசு உள்ளவங்க. என்னதான் நல்லா பாடினாலுமே திடீர்னு வெளியேற்றது ரொம்ப பெரிய சோகமாக இருந்துச்சு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா சூப்பர் சிங்கரை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா மக்கள் முடிவெடுக்காமல் ஓட்டுகள் எதுவும் செலுத்தாமல் பழைய சூப்பர் சிங்கரில் பார்த்தீங்கன்னா மக்கள் மற்றும் நடுவர்கள் 2 பேர் சேர்ந்து ஒரு போட்டியாளரை வெளியேற்றுவாங்க. ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா நடுவர்கள் மட்டுமே தன்னிச்சையாக முடிவெடுத்து வெளியேற்றிட்டாங்க. இதை பார்த்து ரசிகர்களும் மிகப்பெரிய கேள்வி எழுப்பிட்டிருக்காங்க. எப்படி ஒரு குழந்தைய ஒரே பாடல் மூலமாக ஜட்ஜ் பண்ண முடியும்? குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்னொரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சூப்பர் சிங்கர் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக சித்ராமா இருக்கனால நல்லதே நடக்கும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. யாருக்கு சித்ராமா ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் பார்த்தீங்கன்னா மற்ற நடுவர்கள் எப்படி வேலை செய்கிறாங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கமெண்ட்ஸ் நாங்கள் ரொம்பவே அவரோட எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம். மேலும் பார்த்து நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.